பேசலாமா ஓகேவா ஓகேவா பேசலாமா சார் ஓகேவா மைக் டவுன் பேசலாமா இன்று மக்கள் நீதி மையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் அனைவரும் மக்கள் நீதி மையத்தில் வழக்கறிஞர்கள் ஒரு 200 பேர் வந்து வழக்கறிஞர்களாக தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டார்கள். இது வந்து முதல் கூட்டம். எங்களுடைய கட்சியின் தலைவர் நம்மவர் தலைமையில் ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி அவர்கிட்ட எல்லா கருத்துக்களையும் அவர்கள் சொன்னார்கள். வழக்கறிஞர்கள் என்ன செய்ய வேண்டும், வழக்கறிஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் பொறுப்பானவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் மையத்திலிருந்து மக்களுக்காக செயல்பட வேண்டும், வழக்கறிஞர் தொழில் என்பது மையமாக இருந்து எல்லா நல்லது கெட்டது இருவரையும் அனலைஸ் பண்ணி மக்களுக்கு நீதியை தருவதுதான் வழக்கறிஞர் தொழில். அதை நம்மவர் அவர்கள் எங்களுடைய வழக்கறிஞர் நண்பர்கள் மத்தியில் உரையாற்றினார். இப்படி தான் மக்களுக்கு வழக்கறிஞர்கள் நம்ம போராட வேண்டும், 7 கோடி மக்களுக்காக வாதாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தமிழகத்திற்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாடும் பொழுது எப்படி வாதாடுவீர்களோ அதுபோல மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக நாம் அனைவரும் வாதாட வேண்டும் என்று நம்மவர் இப்போ சொன்னார். அதை நண்பர் ஸ்ரீதர் அவர்களும் இப்போ சொல்வார். இன்று என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 200 வழக்கறிஞர்கள் சென்னை நகரத்தில் மட்டும் இங்கே கூடியுள்ளோம். நம்மவரின் கட்சியில் நாங்கள் இணைவது வந்து நம்மவர் கட்சியில் நாம் இணைவது வந்து ஊழலுக்கு எதிராகவும் மக்களின் வக்கீலாகவும் நாங்கள் இங்கே வந்து கட்சியில் இணைந்துள்ளோம். அதே போல் சட்டக்கல்லூரி மாணவர்களும் இன்று அவர்களுடைய கோரிக்கை அந்த கல்லூரியை மாற்றக்கூடாது என்று இங்கே அவர் நம்மரிடம் மனு கொடுத்துள்ளார்கள். எங்களுடைய பணியை வந்து தமிழ்நாட்டிலுள்ள 7 கோடி மக்களுக்கும் நாங்கள் வக்கீலாக இருக்க வேண்டும் என்று நம்மவர் எங்களிடம் கூறியுள்ளார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மக்களுக்காக இங்கே பேசுவது யாரும் கிடையாது. எங்கள் சமுதாயம்தான், அதாவது எந்த ஒரு நீதி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோட்டுப்படியை தொட்டு அதுக்கு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல் வழக்கறிஞருக்கு மட்டும்தான் உள்ளது. அந்த வழக்கறிஞர்கள் இன்று எல்லாரும் கூடி ஊழலுக்கு எதிராக முதல் படியாக இந்த மாபெரும் மக்கள் நீதி மையத்தில் நாங்கள் இணைந்துள்ளோம். எங்களுடைய பணிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தலைமை என்ன கூறுகிறதோ அந்தந்த மக்கள் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள வக்கீல்களை நாங்கள் இணைத்து, அனைத்து கோர்ட்டில் உள்ள வக்கீல்களை இணைத்து அவர்கள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை இந்த மையம் மூலம் நாங்கள் மையமாக, அதாவது சென்டர் இங்கே வர வச்சு அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பணியாற்றுவோம் என்று நம்மரிடம் நாங்கள் கூறியுள்ளோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ராஜசேகர் அவர்கள் இந்த மற்றும் என்னுடைய நண்பர் ஸ்நேகன் அவர்கள் இந்த விழாவுக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதனால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் உரக்க கூறி எங்கே கூற வேண்டுமோ
நாங்கள் வந்து போராடுவது தெருவில் இருக்காது கோர்ட்டில் உள்ள நீதி அங்க கிடைக்கும் ஓகே நீதிமன்றத்தில் நாங்கள் போராடி மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நாங்கள் பெற்று தருவோம் இலவசமாகவும் பெற்று தருவோம் என்று நாங்கள் இது உறுதி கூறுகிறோம் மக்கள் நீதி மய்யத்தில் தங்களை இணைத்து கொண்ட ஸ்ரீதர் மற்றும் அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் நம்மவர் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கும் வழக்கறிஞர் நண்பர்கள் வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் அனைவரும் மக்கள் நீதி மய்யத்திற்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சியை வழக்கறிஞர்கள் தான் செய்ய முடியும் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இது ஒரு அழைப்பாக அனைத்து வழக்கறிஞர் சமுதாய நண்பர்களுக்கு நான் அழைக்கிறேன் அனைவரும் மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து தங்களை இணைத்துக்கொண்டு நம்மவர் கரத்தை தமிழக மக்களுக்காக வாதாடுவதற்கு அழைப்பு விடுக்கிறேன் அனைவரும் வந்து இணைய வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம்